ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் கஃபே யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்கள் வீட்டில் நீங்கள் பெட் வளர்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக பெட் லைசன்ஸ் நீங்கள் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி வச்சுருக்கணும் அப்படிங்கிற சொல்கிறாங்க. இது நம்ம தமிழக அரசாங்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. இம்பார்ட்டண்டான விஷயங்கள் என்ன, இந்த பெட்டு நம்ம வீட்டில் வளர்க்குறதுனால நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்டு, இந்த லைசன்ஸ் வந்து எப்படி ஆன்லைனில் வாங்குறது, அது ஆன்லைனில் வாங்குறதுனால நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறது ஏ டு இசட் எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன். அது மட்டும் இல்லாமல் பெட் அனிமல்ஸ் நீங்கள் வளர்க்குறதுக்கு லைசன்ஸ் எப்படி ஆன்லைனில் வந்து அப்டேட் பண்ணி வாங்குறது அப்படிங்கிறத உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்களுமே உங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா செல்லப்பிராணிகள் வளர்க்கக்கூடிய ஒரு பிரியர்களாக இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான லைசன்ஸை ஈஸியாகவே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வித்தின் 7 டேஸில் நீங்கள் வந்து வாங்கிக்க முடியும். கரெக்டாக ஒரு வாரம் தான் அதுக்கு ப்ராசஸ் வந்து எடுத்துக்கிறோம். அது எப்படி பண்ணணும், என்னென்ன விஷயங்களாக நம்ம வந்து கடைபிடிக்கணும் அப்படிங்கிற ஏ டு இசட் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி, இப்போ தான் நம்ம சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிறத அனுபவம் பண்ணிச்சுக்கோங்கன்பா. நம்ம சேனலேருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சிக்க முடியும். சரி வாங்க, இப்போ டேரெக்டாக வீடியோக்குள்ளார போகலாம். ஓகே நண்பா, இதான் சென்னை கார்ப்பரேஷன்லேருந்து வந்திருக்கக்கூடிய நியூஸ். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிற நம்ம பார்ப்போம். அதாவது, சென்னையில் வசிக்கும் பொதுமக்கள் தங்கள் வீட்டில் வளர்க்கும் நாய் பூனை செல்லப்பிராணிகளை பெருநகர சென்னை மாநகராட்சியில் ஆன்லைன் மூலம் பதிவு செய்யலாம் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. பதிவு செய்வதன் மூலம் தடுப்பூசி, அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய அந்த ஃபுட் சம்மந்தமானது, மெடிக்கல் சம்மந்தமான விஷயங்கள் எல்லாமே நீங்கள் வந்து உங்களுடைய பெட்டுக்கு வந்து ஃப்ரீயாகவே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மெடிசன் வந்து வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் இது வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால்நடை ஹாஸ்பிட்டலில் போயிட்டு மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே போக மாட்டாங்க. பட் இந்த பெட் லைசன்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டிங்கனாலே போதும், உங்களுக்கு உண்டான டாக்டர்ஸ் நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா கண்டக்ட் பண்ணி அதுக்கான கன்சிலண்ட்டுமே நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அது ஒரு நல்ல ஒரு பெஸ்ட்டு விஷயமாக நம்மளுக்கு வந்து இருக்குது. ஒரு கால்நடை மருத்துவர் பதிவு செய்வார்கள், வீட்டிற்கு சென்று செல்லப்பிராணியை பரிசோதிப்பார், 7 நாள்களுக்குள் செல்லப்பிராணியின் உரிமத்தை வழங்கப்படும் என்று தெரியப்பட்டுள்ளது அப்படிங்கிற உங்களுக்கு இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா, நம்ம சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கெங்கெல்லாமே வந்து பெட்டுக்கான ஹாஸ்பிட்டல் வந்து எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிற ஏ டு இசட் எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு 4 ஹாஸ்பிட்டல் வந்து கொடுத்துருக்காங்க, மண்டலம் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க. அது ரிலேட்டடாக நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்கள் வீட்டில் வந்து எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாக் வந்து வளர்க்குறீங்க அப்படின்னா அந்த டாக் வந்து பார்த்தீங்கன்னா 2 MB ஃபோட்டோ வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அந்த ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா JPG ஃபார்மெட்லேருந்து உங்கள் மொபைல் ஃபோனில் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. நான் சொல்லக்கூடிய அந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லேயே வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத இதில் வந்து சொல்கிறாங்க. அதுக்கு ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 ரூபீஸ் நீங்கள் வந்து பெட்டு லைசன்ஸ்க்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பே பண்ணணும் அப்படிங்கிறத அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அது எப்படி வந்து பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் வந்து காட்டுறேன். இந்த வெப்சைட்க்கான லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், ஏன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படும். அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இது சென்னை கார்ப்பரேஷனுடைய அஃபீஷியல் வெப்சைட்டு. இந்த டெத் ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் பண்ணுவோம் இல்லையா, அந்த வாட்டர் பில்லாம் கேட்டோம் இல்லையா சென்னை பில்க்கு, அவங்களுக்கு உண்டான வெப்சைட்டில் தான் இதுவுமே வந்து கொடுத்துருக்காங்க. அவள் அதுக்கு உண்டான டேரெக்ட் லிங்க்கை வீடியோ கீழே நான் வந்து கொடுத்துட்றேன். அங்கே போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். நீங்கள் மொபைல் ஃபோன் மூலியமாகவே வந்து பார்த்தீங்கன்னா லாகின் வந்து பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வந்து பெட் அனிமல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல உங்களுக்கான மொபைல் நம்பர், பின் நம்பர் போட்டு நீங்கள் உள்ளே போயிருங்க. ப்ரோ என்ட்டம் வந்து பின் நம்பர் எதுவுமே கிடையாது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க நியூ யூசர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்து கீழே வந்து கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுடைய தலைப்பு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மிஸ்டரா இல்லை மிஸ்ஸஸ்ஸா இல்லை மேரேஜ் ஆகாதவங்களான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீங்கள் இதில் எதுவாக வந்து கொடுங்க. இந்த இடத்துல உங்களுடைய நேம் வந்து கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து அப்படியே வந்து டைப் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுடைய டோர் நம்பரை கரெக்டாக என்ட்ரு பண்ணுங்கள். உங்களுடைய ஸ்ட்ரீட் நேம் வந்து எதுவாக அதை கரெக்டாக என்ட்ரு பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் கரெக்டாக எந்த விஷயத்த கரெக்டாக நீங்கள் என்ட்ரு பண்ணிங்களோ அங்கே தான் உங்களுக்கு வந்து டாக்டர்ஸ் வந்து கரெக்டாக வந்து வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுடைய டாக்டர் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிட்டு தான் உங்களுக்கு வந்து பெட்டுக்கான சர்டிஃபிகேட் வந்து கொடுப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து கரெக்டாக வந்து டைப் பண்ணுங்கள். உங்களுடைய இப்போ கம்யூனிகேஷன் அட்ரஸ், இப்போ நீங்கள் கரெண்டாக எந்த அட்ரஸில் இருக்கீங்களோ அந்த அட்ரஸ் வந்து டைப் பண்ணால் போதும். அதுக்கு ப்ரூஃப் வைக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ரூஃப்லாம் தேவை கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் எந்த அட்ரஸில் வந்து வச்சுருக்கீங்களோ, டாக் வந்து வளர்க்குறீங்களோ, பெட் வளர்க்குறீங்களோ அங்கே அந்த அட்ரஸ் போட்டாலே போதும். சரிங்களா, உங்களுடைய ஏரியாவை கரெக்டாக அந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. சென்னை ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல ரிஃப்ளெக்ட் ஆயிரும். உங்களுடைய பின்கோடு நம்பரை இந்த இடத்துல கரெக்டாக பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா என்டர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நீங்கள் எந்த ஜூனோ அந்த ஜூன் வந்து கரெக்டாக வந்து என்டர் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபோன் நம்பர் வந்து கரெக்டாக அந்த இடத்துல கொடுங்க. ஏன்னா ஃபோன் நம்பர் கொடுத்தா தான் உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணிட்டு வரது ஈஸியாக இருக்கும். மெயில் ஐடி வந்து கொடுக்குறதாலும் கொடுத்துக்கலாம், அப்படி இல்லைனா தேவையில்லை. ஏன்னா ஸ்டார் சிம்பிள் போட்டுறது மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணாலே போதும். பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 5 டிஜிட் 6 டிஜிட்டில் பாஸ்வேர்டு வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. அதே பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கன்ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கோங்க. சரிங்களா, எல்லாமே ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒன்ஸ் வந்து கரெக்டாக தான் கொடுத்துருக்கணும் அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணிவிட்டு இந்த இடத்துல சப்மிட் கொடுத்தீங்கனாலே போதும்.
நீங்கள் உங்களுக்கு உண்டான யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து கிடச்சிடும். யூசர் நேம் அப்படிங்கிறது உங்களுடைய ஃபோன் நம்பரு, பாஸ்வேர்டுங்கிறது நீங்கள் கிரியேட் பண்ணப்பட்ட பாஸ்வேர்டு, சரிங்களா? இந்த இடத்துல உங்களுடைய ஃபோன் நம்பரையும் உங்களோட பாஸ்வேர்டையும் கரெக்டாக இந்த இடத்துல நீங்கள் வந்து போட்டு இந்த இடத்துல லாகின் பண்ணி உள்ளே போயிட்டீங்கனாலே போதும். உங்களுடைய பெட்டை ஃபோட்டோ எடுத்து வச்சிருப்பீங்கள, நீங்கள் வந்து டாக் வளர்க்குறதா இருந்தாலும் சரி, சில பேர் வீட்டில் கேட் வளர்ப்பாங்க, சில பேர் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா லவ் பேர்ட்ஸ் வளர்ப்பாங்க, இந்த மாதிரியான பறவைகள் எல்லாமே பேர்ட்ஸ்லாம் நிறைய பேர் வந்து நிறைய வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வளர்த்துட்ருப்பாங்க. அவங்களுக்கு இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு ஒவ்வொரு மந்த்தும் வந்து பார்த்தீங்கன்னா இது சென்னையில் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு ரொம்ப பிஸி ஷெடியூலில் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து இந்த பெட்டை தனியாக பார்க்குறதுக்கு ஒரு பீப்புள் வந்து தேவைப்படும். அப்படிங்கிறதுக்காக இதை நீங்கள் பெட் லைசன்ஸ் வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே போதும், உங்களுக்கு தனியாகவே ஒரு டாக்டர்ஸ் வந்து கன்சல்டன்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடச்சிருவாங்க. அது ரிலேட்டடாக நீங்கள் என்ன அப்டேட்னாலும் இல்லை என்ன ப்ராப்ளமாக இருந்தாலும் நீங்கள் அவங்கக்கிட்ட கேட்டு சால்வ் பண்ணிக்கலாம். இது ஒரு சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு வாய்ப்பு நம்மளுக்கு கிடச்சிருக்கு, இதை யூஸ் பண்ணிக்கோங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்டில் சந்திப்போம். நெக்ஸ்ட் உங்களுக்கு எது ரிலேட்டடாக வீடியோ தேவைப்படுது அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் வந்து தெரியப்படுத்துனீங்க அப்படின்னா அது ரிலேட்டடாக விஷயத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டு நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாராவது பெட் வந்து வளர்க்குறாங்க, பெட் பிரியர்களாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்டில் சந்திப்போம். தேங்க்யூ, ஆல் த பெஸ்ட், காட் பிளஸ் யூ.